உங்க குழந்தை ஆசையா வந்து ஒரே ஒரு நிமிஷம் உங்க கூட இருக்கணும்னு என்னைக்காவது கேட்டிருக்காங்களா? உங்க கூட சாப்பிடணும், தூங்கணும், சும்மா உங்க கைய பிடிச்சிட்டு நடக்கணும்னு என்னைக்காவது கேட்டிருக்காங்களா? உங்களை பார்த்தா பயப்படுறாங்க, ஏதோ பேய பார்த்த மாதிரி பயப்படுறாங்க. அந்த பயம்தான் அவங்களை எல்லா தப்பையும் பண்ண வைக்குது. அன்னைக்கு எல்லாரையும் விட்டுட்டு கொடைக்கானல் போக முடிவெடுக்க வச்சதும் அந்த பயம்தான். ஸ்கூல்ல பசங்க சரியா படிக்காததும் நீங்க என்ன சொல்வீங்கன்ற அந்த பயத்தினாலதான். இன்னைக்கு காவ்யா லிப்ட்ல மாட்டிக்கிட்டதும் உங்க மேல இருக்கிற பயமாதான் இருக்கும். இதெல்லாம் வச்சுதான் நீங்க பண்றது தப்புன்னு சொல்ற. குழந்தைங்க கண்ணாடி மாதிரி சார், நம்ம அன்பை காட்டினா அன்பை காட்டுவாங்க, கோபத்தையும் வெறுப்பையும் காட்டினா அத மூணா காட்டுவாங்க. குழந்தைங்க வாழ்க்கைய பாத்துக்கிறது இனிமே உங்க கையில தான் சார் இருக்கு. இந்த பொண்ணு சொல்லிட்டு போறத வச்சு பார்த்தா இத்தனை நாளா பசங்க நமக்கு பயந்துதான் நம்ம சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்களா? சோ நம்ம சொல்ற நல்லது கெட்டது எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல. இத்தனால நம்ம போட்ட கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு சும்மா டிராமா போட்டு நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. என்ன இருந்தாலும் எழில் சார் கிட்ட நம்ம அவ்வளவு தூரம் லிமிட் தாண்டி பேசியிருக்க கூடாது. எழில் சார் ஹாஸ்பிட்டல் இருந்து வர நேரம் தான், வந்த உடனே சாரி கேட்டணும். இன்னும் வேற ஒரு டிரைவர் வர்றாரு. ஆக்டிங் டிரைவர் மேடம். சார் பார்ல ஹெவியா ட்ரிங்க் பண்ணிட்டார் மேடம். இந்த நிலைமையில டிரைவிங் பண்ண முடியாதுன்னு கொண்டு வந்து விட சொன்னாங்க. பாத்துக்கங்க மேடம், நான் கிளம்புறேன் மேடம். இப்படி குடிக்கிற அளவுக்கு என்னாச்சு இவருக்கு? ஒருவேளை நம்ம பேசினது இவரை காயப்படுத்திருச்சா? சார் வாங்க சார். ஏதாவது சாப்பிட்டாரா இல்லையா ஒன்றும் தெரியலையே. கனகவல்லி அம்மாவை எழுப்பி கூட்டிட்டு வந்தா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க.
மறுபடியும் என்னை விட்டுட்டு நீ சொல்லு, கரெக்டா இருக்கும். நீ சொல்லு, உனக்கே தெரியும்ல குழந்தைங்கன்னா எவ்வளவு உசுர். இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா காரணமே என் குழந்தைங்கதான். இந்து இல்லைன்னா நீ இல்லாத இந்த உலகத்துல எனக்கு என்ன வேலை? என் மாசத்தனா உங்ககிட்ட வெளிப்படைய காட்டாம இருந்திருக்கலாம் இந்து. அதுக்காக எனக்கு பாசமே இல்லைன்னு சொன்னா ஹவுஸ் இட் ஃபேர் இந்து. எப்படி இந்து? யூ சீ இந்து, பாத்தியா இந்து, நான் தடுமாறி விழ போகும்போது கூட கரெக்டா என்ன தாங்கி பிடிச்சி நிறுத்துற பாத்தியா. வேற யாருக்கு தெரியும் என் மனசு இந்து? I'm okay. அவி பிறந்தப்போ நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு உனக்கே தெரியும்ல. அவளோட அந்த ஸ்மைல், அவ ஃபேஸ்ல இருந்த கோபம் அப்படியே ஒன்ன மாதிரி இருக்குன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நானு. அப்புறம் அஞ்சலி, அவளோட அவளோட அந்த முட்டை முட்டை கண்ணு, ஒவ்வொரு தடவையும் பார்க்கும் போதெல்லாம் நீ ஏன் என்ன பார்க்குற மாதிரி இருக்கும் இந்து. அப்புறம் கவின், அவனோட விளையாட்டுத்தனம், ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு ஒரு சுட்டித்தனம் பண்ணிட்டு மாட்டிக்கிட்டு முழிப்பான் பாரு, அந்த மொழி அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்கும் இந்து. காவியாவோட பாட்டு திறமை, அவ பாடும்போது அவளோட குரல், அது நீ பாடுற மாதிரி இருக்கும் இந்து. இதெல்லாம் டெய்லி டெய்லி நைட் உன்கிட்ட சொல்லி சொல்லி நான் சந்தோஷப்பட்டிருக்கலாம் இந்து. சொல்லு, நீயே இதை எத்தனை தடவை என்கிட்ட சொல்லுவீங்கன்னு கேட்டிருக்கேன் இல்லையா? பாசம் இல்லண்ணா, அவங்கள எப்படி அவங்களோட சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அவ்வளோ ஆசையா எப்படி பார்த்து ரசிக்க முடியும்? நீயே சொல்லு இந்து. இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம குழந்தைங்களை எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி பங்க்சுவலா பிரில்லியண்டா முக்கியமா நல்ல கேரக்டர்ஸோட வளர்க்கணும்னு எவ்வளோ ஆசை நான் பட்டிருக்கேன் உனக்கு தெரியும்ல. என்ன போய் அப்ப நான் எவ்வளோ டிசிப்ளினா வளர்க்கணும் அவங்கள. இதெல்லாம் அவங்க நல்லதுக்கு தான்னு குழந்தைங்களும் புரிஞ்சுக்கல, சுத்தி இருக்கிறவங்க யாருமே புரிஞ்சுக்கல இந்து. இந்து தவிர வேற யாருமே என்ன புரிஞ்சுக்கல இந்து. தப்பா இருக்குன்னு நீ சொல்லு இந்து, நீ சொல்லு. நீ சொன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆயிப்பேன் இந்து. பட் வேற யாரு சொன்னாலும் என்னால அதை ஏத்துக்க முடியாது இந்து. நீ சொல்லு இந்து, நான் தப்பா இருக்கனா? இல்ல சார், நீங்க எந்த தப்பும் பண்ணல. எனக்கு நல்லாவே தெரியும் இந்து, நீதான் சொல்லுவேன்னு. ஏன்னா ஏன் இந்து ஆச்சு என்னைக்கு என்ன விட்டு கொடுத்துருக்க? இந்து அவ யாரு இஷ்டத்துக்கு என்ன கேள்வி கேக்குறதுக்கு? இந்து இப்ப நீ வந்துட்டல்ல, எனக்கு இது போதும் இந்து, போதும். இனி எல்லாம் சரியாயிடும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரியா? இந்து, நம்ம சந்தோஷமா இருக்கும்போது அடிக்கடி நான் உனக்காக
ஒரு பாட்டு பாடுவேன். ஞாபகம் இருக்கா? இப்ப நீ என் பக்கத்துல இருக்கிறது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்து. நான் மறுபடியும் பாடவா இந்து? பாடுங்கன்னு சொல்லு இந்து. பாடுங்க சார். தேவதை கதை கேட்ட போதெல்லாம் நிஜம் என்று நினைக்கவில்லை. நேரில் உன்னையே பார்த்த பின்புதான் நம்பிவிட்டேன் மறுக்கவில்லை. அதிகாலை விடிவதெல்லாம் உன்னை பார்க்கும் மயக்கத்தில்தான். அந்தி மாலை மறைவதெல்லாம் உன்னை பார்த்த கிரக்கத்தில்தான். தேவதை நீதான் இந்து. மை ஏஞ்சல். என்னை விட்டு மறுபடியும் போக மாட்டல்ல? இல்ல சார், எங்குமே போக மாட்டாங்க. அழாதீங்க. நீ சொல்லிட்டல்ல, இனிமே நான் அழமாட்டேன். சாரி சார். நீ எதுக்கு சாரி சொல்ற? நோனோ, நீலாம் சாரி சொல்லக்கூடாது. தப்பாரு, என்னைக்குமே நீ என்கிட்ட சாரி கேட்கவே கூடாது. நீ எந்த விஷயத்திலுமே தப்பே பண்ண மாட்டேன் இந்து. என்னாச்சு? இவ எதுக்கு இப்படி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கா? என்னோட போயிடாத இந்து. நீ இனிமே என் கூடவே தான் இருக்கணும் இந்து. ஓகே, நீ இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இந்து. இதுக்கு மேல நீ இல்லாம என்னால இருக்க முடியாது இந்து. ஓகே, என்னை விட்டு போயிட மாட்டல்ல? என்னை விட்டு போயிடாத. இந்து, நீ என் கூட இருந்தா இந்த உலகமே எனக்கு கிடைச்ச மாதிரி இந்து. சரிங்க சார், தூங்குங்க. இந்து, சாரி இந்து, சாரி. இனிமே நீ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லு. நான் போக மாட்டேன் சார், எங்கேயும் போக மாட்டேன். குட் நைட். Thank you.
பாசம் தானா? அவங்கள எப்படி, அவங்களோட சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அவ்வளோ ஆசையா, எப்படி பார்த்து ரசிக்க முடியும்? நீ இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இந்து. இதுக்கு மேல நீ இல்லாம என்னால இருக்க முடியாது இந்து. வெளி பார்வைக்கு தெரியறத வச்சு நாம நினைச்ச மாதிரி அவ்வளவு மோசமான ஆளு இல்ல போல. உண்மையிலேயே அவர் ஒய்ஃப் மேலையும் அவர் குழந்தைங்க மேலையும் ரொம்ப பாசமா தான் இருக்காரு. வெளியில இருந்து பாக்குறதுக்கு சிடு சிடுன்னு இருந்தா கூட அவர் ரொம்ப பாவம்தான். என்னதான் பெருசா படிச்சு டாக்டரா இருந்தாலும் எழில் சாரால திடீர்னு அவங்க ஒய்ஃப் ஹிந்துமதி மேடம் இறந்து போனதை தாங்க முடியல போல. பசங்க கிட்ட தன்னோட பாசத்தை காட்டவும் தெரியல. அதான் நேத்து சொன்ன உடனே அதை தாங்கிக்க முடியாம நைட்டு குடிச்சிட்டு வந்திருக்காரு. அவர் குடிச்சிட்டு வந்தது தப்புனாலும் அதே நேரம் ஒரு நல்லதுதான் நடந்திருக்கு. அவரோட மனச நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அவருக்கு பசங்க மேல அந்த அளவுக்கு பிரியம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு போதையில என்னைய அவரோட ஒய்ஃபா நினைச்சு தன்னோட மனசுல இருந்ததெல்லாம் வெளிப்படையா சொல்லிட்டாரு. நம்மள மாதிரி அவர் குழந்தைங்களும் அவரை ரொம்ப ஸ்ட்ரிக்டானவரு, பாசமே இல்லாதவர்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவரு தன்னோட ஒய்ஃப் இறந்ததை தாங்கிக்க முடியலனாலும் தன்னோட குழந்தைங்களுக்காக தான் உயிரோடவே இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு அவரோட ஒய்ஃப அவர் நேசிச்சிருக்காரு. உண்மையிலேயே இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க அவங்க ஒய்ஃப் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன ஒண்ணு யாரு கண்ணு பட்டுச்சோ, அவங்க ஒய்ஃபுக்கும் சரி எழில் சாருக்கும் சரி, புருஷன் பொண்டாட்டியா கூட சேர்ந்து வாழ்ற பாக்கியம் பெருசா இல்லாம போயிடுச்சு. அந்த சோகம்தான் இவர் மனசுல இப்படி ஆழமா பதிஞ்சிருக்கு. அந்த சோகத்தை நம்மளால மாத்த முடியலனாலும் எப்படியாவது ஒரு அப்பாவா எழில் சார் அவங்க குழந்தைங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை அந்த குழந்தைங்களுக்கு உணர வச்சு அவங்களுக்குள்ள எந்த வருத்தமும் இல்லாம பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. எழில் சார் அவங்க குழந்தைங்க மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைங்கிறதால கண்டிப்பா அந்த குழந்தைங்களும் கூடிய சீக்கிரமே உணர்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. குழந்தைங்களுக்கு கேர் டேக்கரா வந்த நாம கண்டிப்பா எழில் சாருக்கும் அவரோட குழந்தைங்களுக்கும் ஒரு வெல் விஷரா இதை செஞ்சே ஆகணும். நான் செய்யறேன். தலை ஏன் இப்படி வலிக்குது? நைட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு நேரா வந்து படுத்துட்டேன். தலைவலிக்குதே. நைட் அப்படி என்ன நடந்திருக்கும் எதுவுமே ஞாபகம் இல்லையே. நீ காலையில இருப்பல்ல, போயிட மாட்டல்ல? இந்து கிட்ட பேசணுமா? என்ன நடந்திருக்கும்? ஹால்ல இருந்த யாரோ
விட்டு போயிடாத இந்து. நீ இனிமே என் கூடவே தான் இருக்கணும் இந்து. ஓகே. தமிழ பார்த்து இந்து நினைச்சிட்டோம். என்ன பண்ணிருக்கனா? இட் இஸ் சோ எம்பாரசிங். என்ன நினைப்பா என்ன பத்தி? அவளை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? எனக்கு அவ மூஞ்சில முழிக்க கூடாது. நாளைக்கு அவளே மறந்துடுவா. செல்வி, ஒரு காஃபி. என்ன இவ இருக்கா?